நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுத்துறை பேங்கான எஸ்பிஐ பாரத் ஸ்டேட் வங்கி பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஸ்கீம் படி வளர்ற தொழில் முனைவருக்கான லோன் கொடுக்குறாங்க. சிறு மற்றும் குறு வணிக ஓனர், அதாவது ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. கடனாக வழங்கப்படுற அமௌண்ட்டுக்கு இருக்கிறதுலே லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎம்எம்ஒய் லோன் பலனை பெறணும்னா நீங்க இதை வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டுத்திலுமே அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்பிஐ இமுத்ரா கடன் பற்றி, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ அமௌண்ட் தராங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்ல அப்ளை பண்ற ப்ரொசீஜர் இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா காசு பணம் மணி ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இமுத்ரா லோன், இதோட பேர் வந்து எஸ்பிஐ இமுத்ரா லோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படி இல்லைனா பிஎம்எம்ஒய் ப்ரொவைட் பண்ற பேங்க் வந்து எஸ்பிஐ முன்னாடியே சொன்ன மாதிரி. யாருக்கு வந்து லோன் தராங்கன்னா ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிசினஸ் பண்றவங்களுக்கு லோன் அப் டு 50,000 டென் லேக் வரைக்கும் தராங்க. இது இந்த 2022 அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இது மூணு நம்பர் ஆஃப் கேட்டகரியில வருது, சிசு, கிஷோர் அண்ட் தருண். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்திலையும் அப்ளை பண்ணலாம். 3 to 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த முத்ர லோனை பத்தின டீடைல்ஸை பார்ப்போம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது மூணு டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்று வந்து சிசு, அதாவது வந்து ரொம்ப சின்ன, லைக் ஒரு கடை மாதிரி ஒரு பங்க் ஷாப் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கேட்டகரி. இதுக்கு வந்து மேக்ஸிமம் 50,000 ரூபா வரைக்கும் தராங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.4 to 12.35. அது வந்து நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட் இன்கம் ப்ரூஃபை பொறுத்தது. அதுக்கு மார்ஜினல் ஃபீஸோ ப்ராசஸிங் ஃபீஸோ கிடையாது. ரெண்டாவது கிஷோர், இது வந்து கொஞ்சம், அதாவது வந்து பங்க் ஷாப்லாம் தாண்டி ஒரு பெரிய மளிகை கடை அந்த அளவுக்கு 50,000 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் 8.4 to 12.35 வரைக்கும் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட். இவங்களுக்கு 10%, அதாவது நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் 10% வந்து தொழில் முனைவோர் வந்து கட்ட வேண்டியது இருக்கும், மீதி அமௌண்ட்டை தான் லோனாக பண்ண முடியும். அடுத்தது கிஷோருக்கு, அடுத்தது மூணாவதாக இருக்கிறது தருண். இதில் பெரிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பெரியது, அதாவது மைக்ரோ பார்த்தோம், அடுத்து வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 5 to 10 lakh வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் பர்சன்டேஜில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, 8.40 to 12.35 வரைக்கும் தராங்க. அதுமாதிரி 10% வந்து நம்ம வச்சுருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மட்டும் 0.50% வந்து டோட்டல் லோன் அமௌண்ட்லேருந்து டேக்ஸ்க்கு வந்து 0.50% வந்து எடுத்துக்கிறாங்க. சரி, முத்ரா லோனில் வந்து மூணு டைப்பு, அந்த மூணு டைப்பில் எவ்வளோ எவ்வளோ அவைலபிலிட்டி அப்படின்றத பார்த்தோம். இதை எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் sbi.co.in அப்படின்ற யூஆர்எல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜில் பிஸ்னஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ்ன்ற ஆப்ஷனுக்கு அப்புறம் குயிக் சர்வீஸ், அதை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இமுத்ரா லோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எஸ்பிஐ இமுத்ரா அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கேட்குற டாக்குமெண்ட்ஸ் லைக் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களால் பார்த்துக்கவும் முடியும், அதாவது ஸ்டேட்டஸை வந்து பார்த்துக்கவும் முடியும். சரி, இந்த லோன் வாங்குறதுக்கு ப்ரொசீஜர் பார்த்தாச்சு, எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்குது, ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னா, ஆமாம், எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. அவங்க கொடுத்துருக்க முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னென்னா, லோன் அப்ளை பண்ணுறவங்களோட வயசு 18 பூர்த்தியாக இருக்கணும், 60 இருக்கணும் அப்படிங்கிறதும், அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த லோன் எய்தர் முன்னாடியே செட்டப் பண்ண பிஸ்னஸாகவோ இல்லை புதுசாக செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸாகவும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே உங்கள் பேரில் தான் இருக்குது. ப்ராப்பரான டாக்குமெண்ட் பண்ணி அப்ரூவல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, லீகலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற வேலிடேஷன், இன்கேஸ் வந்து கவர்மெண்ட்டோ பேங்க்கோ வந்து உங்களை வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா போதும். இதுதான் இந்த லோனுக்கான எலிஜிபிலிட்டி. இதுக்கு முக்கியமான லிங்க், நான் சொன்ன மாதிரி எப்படி அந்த பேஜை ஓப்பன் பண்ணணும், இமுத்ரா போர்ட்டல் எப்படி, அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் வேணும்னா எங்கேருந்து எடுத்துக்கலாம், அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேண்டியவங்க அதுலேருந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த இமுத்ரா லோனை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.